वेलकम टीएनपीसी तीता पायस्य करवलम इंद क्लासल नब्ब पाक्क पोरदु एड़ाम अगुप्पु इरंडाम पर्वत्तिल इरुक्क रोम्बो रोम्बो मुख्यमान लेसन लेसन नंबर टू मुगलाय पेरर्स अप्पडिंद्र ओरु लेसन दा पाक्क पोरोम इंद लेसन वंदु पार्ट वन पार्ट टू आ वरुम सेवन स्टैंडर्ड पार्त्तिट्टु नम्ब लेवन्थ पडिक्किरप्प नम्मलुक्कु रोम्ब ईसिया पुरियुम सेवन्थ्लियुम लेवन्थ्लियुम कुडुत्तिरुप्पांग इदु अप्पडिये सेवन्थ मुडिच्चिट्टु लेवन्थ पडिक्किरप्प नम्मलुक्कु ओरु कंटिन्यूटी अप्पदान नम्मलुक्कु पुरियुर मारिये इरुक्कुम रोम्ब मुख्य टीएनपीसी पोरुत्तवरैलुम रोम्ब मुख्यमानदु मुगलाय पेरर्सुगल इदुल इरुंद पार्ट वन्ल पाधि क्वेश्चन एडुत्तिरुक्केन एल्ला इंद लेसन वंदु लैन बै लैना क्वेश्चन एडुत्तिरुक्केन इदु படிச்சீங்கனா நீங்க புக் படிக்கணும்னு அவசியம் இல்லை வாங்க பார்க்கலாம் முகலாயர் பேரரசுகளுடைய ஆட்சி காலம் எதிலிருந்து எது முடிய அப்படினா 1526ல இருந்து 1707 முடிய முகலாயர்களுடைய ஆட்சி காலம் அப்படினு சொல்றாங்க இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் பாபர் கட்டது ஹுமாயூன் ஹுமாயூன் கட்டது அக்பர் அக்பர் கட்டது ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் கட்டது ஷாஜகான் ஷாஜகான் கட்டது அவுரங்கசீப் இந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வாங்க யாருடைய ஆட்சி காலம் எதிலிருந்து எது முடிய முடியுது அப்படினு பார்க்கலாம் பாபர் வந்து 1526ல இருந்து 1530 அந்த யார் ஆட்சி காலம் முடியுதோ அடுத்தவங்களுடைய ஆட்சி காலம் அந்த வருஷத்துல இருந்தா தொடங்கும் முடியிறது அடுத்த இது ஸ்டார்டிங் ஹுமாயூன் வந்து 1530ல இருந்து 1540 வரையிலும் நடுவுல செர்ஷா ஷூர்னு ஒருத்தர் வராரு அதுதான் சூர் இடைவேளி மறுபடியும் ஹுமாயூன் வராரு 1555ல இருந்து 1556 அடுத்தது அக்பர் 1556ல இருந்து 1605 வரை அக்பர் அடுத்தது ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் வந்து 1605ல இருந்து 1627 வரை ஜஹாங்கீர் ஷாஜஹான் வந்து 1627ல இருந்து 1658 ஷாஜஹான் அவுரங்கசீப் 1658ல இருந்து 1707 முடிய அவுரங்கசீப்போடைய முகலாய பேரரசு காலம் முடிவடைகிறது அப்படின்னு சொல்றாங்க 1526ல இருந்து 1707 வரை முகலாயர்கள் பேரரசு காலம் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் முகலாயர் பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னா ஜாகூருதீன் முகமது பாபர் அவர்கள் தான் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாபர் வந்து தந்தையார் வழியில் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா தைமூர் மரபை சேர்ந்தவர் தான் தந்தையார் வழியில் தைமூர் மரபை சேர்ந்தவர் தான் பாபர் தாயார் வழியில் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா செங்கிஸ்கான் மரபு சேர்ந்தவர் தான் பாபர் தாயார் வழியில் பாபர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கான் எத்தனையாவது தலைமுறை வாரிசாவார் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு பாபர் அப்படின்னா 13வது தலைமுறை வாரிசு தான் பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1483 பிப்ரவரி 14ல தான் பாபர் பிறக்கிறாரு பாபருக்கு ஜாகூருதீன் முகமது என பெயரிடப்பட்டது அதன் பொருள் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் தான் அந்த பெயருடைய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபர் எந்த பகுதியை தன் பரம்பரை சொத்தாக பெற்றார் அப்படின்னா மத்திய ஆசியாவில் சிறிய அரசான பர்கானாவை தான் பாபர் தன் பரம்பரை சொத்தாக பெற்றார் பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு 1505 பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு 1505 தௌலத்கானின் மகன் யாருன்னா தில்வார்கான் தான் தௌலத்கானின் மகன் அடுத்தது டெல்லி சுல்தானின் மாமனார் யார் அப்படின்னா ஆலம்கான் தான் டெல்லி சுல்தானின் மாமனார் முதலாம் பாணிப்பட்டு போர் யார் இருவரிடையே நடைபெற்றது அப்படின்னா பாபர் விசஸ் இப்ராஹிம் லோடிக்கு பர்லின் தான் இந்த முதலாம் பாணிப்பட்டு போர் நடைபெற்றது இந்த முதலாம் பாணிப்பட் போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடைபெற்றது தான் இந்த முதலாம் பாணிப்பட்டு போர் இந்த முதலாம் பாணிப்பட்டு போரில் வெற்றியடைந்தவர் பாபர் அவர்கள் முதலாம் பாணிப்பட்டு போரில் வெற்றியடைந்து பாபர் எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னா டெல்லியையும் ஆக்ராவையும் தான் கைப்பற்றுறாரு அடுத்தது முகலாய வம்சத்தின் தலைநகரம் எது அப்படின்னா ஆக்ரா முகலாய வம்சத்தின் தலைநகரம் எது ஆக்ரா அடுத்தது பாபர் வந்து 1527 ராணா சங்காவை எந்த இடத்தில் தோக்கடித்தார் அப்படின்னா கண்வா போர் இதுதான் கண்வா போர் எந்த யார் யாருக்கும் நடந்ததுன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் தான் அந்த கண்வா போர் நடைபெறுது எந்த வருஷம்னா 1527 தான் நடைபெறுது அடுத்தது பாபர் இயற்கை எய்திய ஆண்டு 1530 பாபர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் பாபரின் சுயசரிதைன்னு ஒரு நூல் இருக்குது அந்த சுயசரிதை நூலுடைய பேர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது துசுக்கி இ பாபரி தான் பாபரின் சுயசரிதை நூல் பாபர் தன் சுயசரிதையில் எதை பற்றிய கருத்துக்களை பதிவு செய்தார் அப்படின்னா இந்துஸ்தான் இந்துஸ்தானை பற்றி
அதுக்கப்புறம் விலங்குகள், செடிகள், மலர்கள், கனிகள் இதை பற்றிய கருத்துக்கள்லாம் பாபர் தன் சுயசரிதியில் பதிவு செய்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபர் யாரை வாரிசாக அறிவித்தார் அப்படின்னா, தன் மூத்த மகன் ஹுமாயுனை தான் பாபர் வாரிசாக அறிவிக்கிறார். ஹுமாயுனுடைய சகோதரர்கள் யார் யார் அப்படின்னா, ஹிம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் தான் ஹுமாயுனுடைய சகோதரர்கள். ஷெர்ஷா சூர் எந்த இரண்டு இடத்தில் ஹுமாயினை தோற்கடித்தார் அப்படின்னா, 1539 சௌசா என்ற இடத்திலும், 1540 கன்னோஜ் என்ற இடத்திலும், இந்த இரண்டு இடத்திலும் தான் ஹுமாயினை ஷெர்ஷா வந்து தோற்கடிக்கிறாரு. ஹுமாயின் யாருடைய உதவியால் மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1555 மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா, பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் என்பவரின் உதவியால் தான் ஹுமாயின் வந்து மீண்டும் டெல்லியை 1555 கைப்பற்றுறாரு. ரொம்ப முக்கியம் யாருன்னா, பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் என்பவரின் உதவியால் தான். அடுத்தது, ஹுமாயின் எப்பொழுது மரணம் அடைகிறார் அப்படின்னா, 1555 தான் டெல்லியை கைப்பற்றுறாரு. மறுபடியும் டெல்லியை கைப்பற்றிட்டு ஒரு வருஷம்தான் இருக்கிறாரு. மறுபடியும் 1556 அவர் இறந்து போகிறாரு. எப்படி இறந்து போகிறாரு அப்படின்னா, டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டில் இடறி விழுந்து மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெர்ஷா யாருடைய மகன் அப்படின்னு கேட்குறாங்க. பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹாசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் தான் ஷெர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹாசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகன் தான் ஷெர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ராவில் சூர் வம்சத்தை தொடங்கியவர் யார் ஷெர்ஷா. நில வருவாய் அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா. இது ரொம்ப முக்கியம், நில வருவாயை அறிமுகம் செய்தவர் ஷெர்ஷா. அடுத்தது, நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவைகளையும் தர அளவுபடுத்தியவர் யார் அப்படின்னா, அதுவும் ஷெர்ஷா தான். அடுத்தது, ஹுமாயுன் மகன் யார் அப்படின்னா, ஹுமாயுனுடைய மகன் தான் அக்பர். அக்பர் எந்த வயதில் அரியணை ஏறினார் அப்படின்னா, 14 தான் அக்பர் அரியணை ஏறினார். அக்பரின் ஆளுநர் யார் அப்படின்னா, பைரம் கான். ஏன்னா 14 அரியணை இருக்கோங்க, யாருடைய தலைமையின் கீழ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி தான் ஆட்சி செய்யணும் இல்லையா, யார் அப்படின்னா பைரம் கானுடைய வழிகாட்டுதலின் பேர் தான் ஒரு ஆட்சி செய்கிறாரு. அதுக்கப்புறம், இரண்டாம் பாணிபட் போர் நடந்த ஆண்டு 1556. அடுத்தது, பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் குஜராத். பைரம் கான் கொல்லப்பட்ட இடம் குஜராத். இதில் ரொம்ப முக்கியம் இரண்டாம் பாணிபட் போர். அடுத்தது, மத்திய இந்திய பகுதியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா, ராணி துர்காவதி தான் மத்திய இந்திய பகுதியை ஆட்சி செய்கிறாங்க. அடுத்தது, அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா, ராணி சந்து பிவி அப்படின்றவங்க தான் பகர ஆட்சியாளராக புகழ் பெற்றவர். அடுத்தது, மேவார் அரசரான ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடித்து எந்தெந்த பகுதிகளை கைப்பற்றினார் அப்படின்னா, 1568 சித்தூரையும், 1569 ராந்தம்பூரையும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1576 உதயசிங்கின் மகனான ராணா பிரதாப் ஆள்காட்டி போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா, 1576 உதயசிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஆள்காட்டி போரில் வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா, அக்பர் தான். ராணா பிரதாப் சிங் ஒரு குதிரையை வச்சுருந்தார், அந்த குதிரை பேர் வந்து சேத்தக் தான் அந்த குதிரை பேர். அடுத்தது, அக்பர் இயற்கை எழுதிய ஆண்டு அப்படின்னா 1605. இது ரொம்ப முக்கியம், அக்பர் இயற்கை எழுதிய ஆண்டு 1605. அடுத்தது, அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா, ஆக்ராவிற்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த லெசன் எடுத்து படிச்சிங்கன்னா, இந்த லெசன் அப்படியே வளவலன்னு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் கேள்வியாக உங்களுக்கு பாயிண்ட்டாக ஒரு கொஸ்டினாக எடுத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படிங்க எல்லா லெசனையும். அக்பரின் உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னா, ஆக்ராவிற்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அடுத்தது, முஸ்லிம்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கியவர் யார் அப்படின்னா, அக்பர் தான். அடுத்தது, அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையையும் பெற்றவர்கள் யார் இருவர் அப்படின்னா, சூஃபி துறவியான சலீம் சிஸ்டி, சீக்கிய குருவான ராம்தாஸ் தான் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றவர்கள். அடுத்தது, குரு ராம்தாஸுக்கு அக்பர் ஒரு பரிசு வழங்குறாரு. அது எந்த இடம் அப்படின்னா, அமிர்தசரஸ் தான். இந்த இடத்துல தான் பின்னர் ஹர்மிந்தர் சாகிப் கருவறை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பருக்கு இந்த ராம்தாஸ் கொடுத்த, ராமதாஸுக்கு அக்பர் கொடுத்த இடம் அந்த அமிர்தசரஸ், இந்த இடத்துல தான் அதுக்கு பின்னர் வந்து ஹர்மிந்தர் சாகிப் கருவறை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய நகரான பதேப்பூர் சிக்கரையில் அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம் எது அப்படின்னா, இபாதத் கானா. இது ரொம்ப
ரொம்ப முக்கியம். புதிய நகரான பதேப்பூர் சிக்கிரையில், அப்பனா இபாதத் கானா எங்கே இருக்குது? பதேப்பூர் சிக்கிரையில் தான் இருக்குது. அக்பரால் கட்டப்பட்ட மண்டபம் தான் இபாதத் கானா. அடுத்தது வந்து அக்பரின் அவையில் இருந்த இசை மேதை யார் அப்படின்னா தாம்சென் தான். அக்பரின் அவையிலிருந்த இசை மேதை. அக்பரின் அவையிலிருந்த ஓவியர் யார் அப்படின்னா தஷ்வந்த் தான். அக்பரின் அவையிலிருந்த ஓவியர். இதுதான் பார்ட் ஒன்ல 50 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பார்ட் டூவில் 65 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப 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 முக்கியமான லெசன். 7th முடிச்சுட்டு நம்ம 11th படித்தோம்னா நம்ம கண்டினியூவாக இந்த லெசனை முடிச்சிடலாம். ஃபுல் டீட்டெயிலான ஒரு முகலாயர் பேரரசு அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நம்ம முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC தீத்தா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.